மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேது ஏழாம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்டால் காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் தேவையில்லாமல் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அனுசரித்து போகணும். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லா இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும், வேறு இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும், என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனமையும், அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் அப்பாவுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 12 இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது மேலே படிக்கணும் அப்படின்னா படிங்க, ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிர்பாராத லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பிளானிங் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடும், குறிப்பாக எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.